சரக்கு மேட்டர் தம்மு தான் படம் ஃபுல்லாவே. பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடுவாங்க. ஓவியா அப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. விமென்ஸ்க்கு நல்ல சோசியல் மெசேஜ், நல்ல ஸ்டோரிஜி, நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓவியாலாம் நல்லா இல்லை ப்ரோ? ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மெசேஜ்லாம் ஒன்றும் தல, சும்மா ஜாலியாக என்ன பண்ணோம். ஆ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, பரவாயில்ல. அடல்ட் கண்டென்ட் இப்போ நார்மலாக வர்றது தானே ஜி, நார்மலாக வருது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போன மாதிரி இல்லை. ஓகே போனோம். எஸ்டிஆர் பின்னிட்டாரு. தேங்க்யூ. படம் பாங்களா? ஓவியா நல்லா இருக்கு ப்ரோ. ஜி மட்டமான படம் ஜி. அழிவோட உச்சம், அழிவுன்னு உச்சம் ப்ரோ. செம்மையாக ப்ரோ. ஓவியா செம்மையாக தெளிவா ரிமோட் மட்டம் போனா வேணா இருந்தா. ஆ நல்லா இருக்கு. பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி வராது. பசங்க விட்றதால பொண்ணுங்க இந்த மாதிரி மாறி போயிடுறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் திருத்துறாங்க. அது இன்னொருத்தவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அவ்வளோ சூப்பர் தான். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஓவியா அப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்குது. பிக் பாஸில் பார்த்து ஓவியாவோட நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வேணா, என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா ஃபேமிலியோட வேணா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நான் இந்த மூவி போட்டு பார்த்து நிறையா படம் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட நடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது பொண்ணுங்க இப்படிலாம் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஆம்பளைங்க ஈக்குவலாக பொண்ணுங்க இருக்கிறது தப்பு கிடையாது இல்லை? கரெக்டு. தேங்க்யூ. எந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க படத்தில் அவங்க? இப்போ பொண்ணுங்க ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தான் சொல்கிறாங்க. அதுலேயும் காமெடி இருக்குது, காமெடி இருக்கா, அப்புறம் டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது சார். இப்போ தம்பி தான் மியூசிக் பண்ணுவார்னு நினச்சேன். அண்ணன் சூப்பராக பண்ணுறாரு. நல்லா இருக்கு. ஆ வராரு வராரு வராரு. இப்போ இதை கிளைமேக்ஸில் வராரு. வேற லெவல் ப்ரோ படம், பயங்கரம். நல்லா இருக்குது. ஒன் டைம் அடல்ட் அடல்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக. அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இருட்டரில் மொத்த தண்ட ஜானரில் வந்து பொண்ணு, அதில் பசங்க நடிச்சிருப்பாங்கல்ல, பாய்ஸ் படம் இருக்குல்ல, அதில் பொண்ணுங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. அதான் புது கதை, அப்புறம் கருத்து அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல அடல்ட் ஓடியத்தின் ஃபீல் பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். நல்லா ஜாலியாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாம் நல்லா ஜாலியாக போகுது. சாங்ஸ் நல்லா இருக்குது. பார்க்கலாம். பசங்களுக்குலாம் பிடிக்கும், பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்காது. ஃபேமிலி ஓரியன்டான்ஸ்லாம் பிடிக்காது. அதான் ஃபுல்லாக செக்ஸ் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்குது. மற்றபடி வரணும் உள்ளது. ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ் சினிமா. படம் ரொம்ப வல்கராக இருக்குது. சரக்கு மேட்டர் தம்மு தான் படம் ஃபுல்லாகவே. ஓவியாவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, பட் அதை கெடுத்துக்கூடாது. நல்ல மூவிஸ் கொண்டு வரணும். ட்ரெய்லர் ஓகே, ட்ரெய்லர் பார்த்து படம் வரீங்கன்னு கேட்கலாம். பட் ஆனால் ட்ரெய்லர் காட்டுறத கொஞ்சம் கருத்தாக காட்டியிருக்கலாம். படம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கலாம். மீனிங்கே இல்லை எதுலேயுமே, எல்லாமே இருக்குது படத்தில். பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடுவாங்க. ஆ நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சொசைட்டியில் நடக்கிறதான் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் தனி சுதந்திரம் இருக்குது, எல்லோரும் சமம் தான், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ரீசெண்டாக ஒரு ஆக்ட் வந்துச்சுல, பாலின யார் மேலே வேணால் இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதை மயமாக வச்சு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யார் மேலே வந்து லவ் வரலாம், அஃபெக்ஷன் வரலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவி ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஒரு அஞ்சு கேர்ள்ஸ் பற்றி தான் படம் மூவ் ஆகுது. படம் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியோடு வர வேணாம், தயவு செஞ்சு. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இல்லை இது. ஸோ ஆனால் சொசைட்டியில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணா அப்படிலாம் தெரிலண்ணா, பெருசாலாம் தெரில. இந்த இருட்டரி மூட்டுக்கு தரலாம் தெரில. பார்க்கலாம், தண்டனையாக கூட வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியாக இருக்க, குழந்தை குட்டி அவங்களாம் கூட்டினு வரக்கூடாது. ஃபேமிலியாகலாம் பார்க்க வேணாம். பிட்டுலாம் என்ன கிஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுண்ணா. அவ்வளோலாம் இல்லை, அப்படிலாம் பெருசாக இல்லைண்ணா. சும்மா கிஸ்ஸு இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனு அந்த மாதிரி தான் இருக்குது தவிர, மற்றபடி பெருசாலாம் இது இல்லை. இந்த லவ் அந்த மாதிரிலாம் வேறு லெவலில், பிரேக்கப் ஆகி கிஸ் அடிக்கிறதுன்னு தான் வேறு லெவல். ஓவியா கூட அதான் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குண்ணே, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். ஆ இருக்குண்ணா, கிளைமேக்ஸ் அதுதான் சூப்பராக இருக்குது.
வேற லெவல்ண்ணா, செமையாச்சு, நல்லா இருந்துச்சு.